அந்த மதத்தை பயன்படுத்தி மக்களை எல்லாம் ஏமாற்றி அதில் குளிர்காயலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தது தந்தை பெரியார் அவர்கள் இன்று வரை. ஆனால் இன்று வரை நம்முடைய பிரதமர், இந்திய பிரதமருக்கு அவர்களை சென்று ஆறுதல் சொல்லவோ, இல்லை என்றால் மணிப்பூருக்கு சென்று அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்க்கவோ நேரம் இல்லை. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அவர் தமிழ்நாட்டில் வந்து குடியேறினால் கூட தமிழர்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஏன்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியும். அந்த கல்லூரிகள்ல நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாத ஒரு நிலையை நீட்ட கொண்டு வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். மடியில கனம் இருப்பதால் தானே இந்த பயம். அப்ப இது பேர் ஊழல் இல்லையா? ஊழலை சட்டமாக்கிட்டீங்கன்னா ஊழல் இல்லையா? தேர்தல் முடிகிற வரைக்கும் யார் யார் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு நாங்க வெளியில சொல்ல மாட்டோம் அப்படின்னு கொண்டு போய் ஒரு அஃபிடவிட்டாங்க போட்டிருக்காங்க. மக்களை பிரிவுபடுத்தி பிளவுபடுத்தி பார்க்கக்கூடியவர்களுக்கு இடம் இல்லை என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள். இன்று ஈரோட்டிலே பேசும்போது இந்த தமிழக மக்கள் அத்தனை பேருடைய தந்தையாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் என் மண்ணுக்கு வந்து பேசக்கூடிய வாய்ப்பை நான் இங்கு பெற்றிருக்கிறேன். தந்தை பெரியாருடைய பெயரை சொன்னாலே சில பேருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று யாரெல்லாம் அரசியலை மதத்தோடு கொண்டு வந்து இணைத்து அந்த மதத்தை பயன்படுத்தி மக்களை எல்லாம் ஏமாற்றி அதில் குளிர்காயலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தது தந்தை பெரியார் அவர்கள் இன்று வரை. அதனாலதான் பெரியார் சிலை எங்க இருந்தாலும் தாவி அடிக்க வேண்டியது, அதை சிலையை கொச்சைப்படுத்த நினைப்பது. இதெல்லாம் என்ன தெளிவா சொல்லுதுன்னா, நாங்க எப்படி பெரியாரை மறக்கவில்லையோ அதே போல நீங்களும் பெரியாரை மறக்கவில்லை. உங்களுக்கு அவருடைய கருத்தியல் என்பது இன்னும் உங்களை அச்சுறுத்தக்கூடிய பயமுறுத்தக்கூடிய ஒன்றாக இன்றளவு வரை இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் உங்களை ஓடவே விரட்டக்கூடிய கருத்து தந்தை பெரியாரின் கருத்துக்கள். அந்த கருத்துக்களை தன்னுடைய ஆட்சியின் மையமாக வைத்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை உருவாக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள். எல்லோருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். இந்த சமூகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இங்கே இத்தனை சகோதரிகள் வந்திருக்கீங்க. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலேதான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது வரைக்கும் போய் கேட்டா உங்களுக்குலாம் ஒரு பங்கு இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல, போய்கிட்டே இருவாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகு கேட்டா கொடுத்துதான் ஆகணும். பெண் பிள்ளைக்கு உரிமை கிடையாது என்று சொல்லக்கூடிய சகோதரனோ வேற யாரோ இருக்க முடியாது. உங்களுக்கான உரிமைகளை பெற்று தந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல பெண்கள் படிக்க வேண்டும். பல வீடுகளில் என்ன பண்ணுவாங்க, மூணாவது வகுப்புல அஞ்சாவது வகுப்புல இல்ல 12 வயசு ஆயிருச்சு போதும் படிப்பு, இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்பை நிறுத்துவாங்க. முதல்ல வீட்டு வேலை கத்துக்கோன்னு இல்லையா? எத்தனையோ சகோதரிகள் அப்படி பாதையிலே படிப்பை நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கிறது. அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் தானே பண்ணி வைக்கணும், அந்த கல்யாணத்திற்கான தொகையை நான் தருகிறேன், அந்த பெண்ணை 10வது வகுப்பு வரை படிக்கவை. ஏன்னா 10வது வகுப்பு வரை சண்டை போட்டு அந்த பிள்ளை படிச்சிருச்சுன்னா எப்படியாவது 12வது முடிச்சு கல்லூரிக்கு போவதற்கான முயற்சிகளை செய்யும் என்ற நம்பிக்கை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இருந்தது.
மக்களை பிரித்து ஆளக்கூடிய ஒன்றைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சி என்று அந்த விரோதத்தை தொடர்ந்து உருவாக்கி இன்னைக்கு மணிப்பூர்ல எரிய இவங்களுடைய அரசியலால் எரிய தொடங்கி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இன்று வரை அணையவில்லை. நாங்கள் சென்று மணிப்பூரிலே அந்த மக்களை பார்த்தபோது யாரும் வீட்டில் இருக்க முடியாத ஒரு நிலைமை. ரெண்டு இனத்தவரும் பாதுகாப்பே இல்லாமல் உணரக்கூடிய ஒரு நிலை. 1000 பேர் முன்னாடி 2 பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு சொல்ல முடியாத வழிகளை எல்லாம் தாண்டி அங்கே நியாயம் கிடைக்காமல் நீதி கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை நம்முடைய பிரதமர், இந்திய பிரதமருக்கு அவர்களை சென்று ஆறுதல் சொல்லவோ இல்லை என்றால் மணிப்பூருக்கு சென்று அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்க்கவோ நேரம் இல்லை. அவருக்கு இப்பெல்லாம் ஒன்னே ஒண்ணுக்கு தான் நேரம் இருக்கு, அது தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு. முந்தானேத்து தமிழ்நாட்டில் இருந்தாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காரு, நாளானைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. தேர்தல் வருது, தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாரு. ஆனா ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அவர் தமிழ்நாட்டில் வந்து குடியேறினால் கூட தமிழர்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஏன்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியும், எப்படிப்பட்டவர்கள் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று நமக்கு தெரியும். நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஹிந்துக்களுக்கு விரோதின்னு. மத நம்பிக்கை என்பது தனிப்பட்ட ஒரு விஷயம். இங்க இருக்கக்கூடிய பல பேர் ஹிந்துக்களாக கோயில்களுக்கு நம்பிக்கையோடு செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடும், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடும், கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடும். அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை, அதில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மக்களை பொதுவாக ஒரு அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்துக்கள், யாரும் அதை மறுக்க முடியாது, மறுதளிக்க முடியாது. தமிழ்நாட்டிலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்துக்கள். இவங்க அந்த பெரும்பான்மை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேளுங்க, ஒன்றும் இல்லை. அந்த ஹிந்து மக்கள்ல பெரும்பான்மையாக இருக்கப்பட்டது ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்திலே இடம் இல்லை என்று சொல்லப்பட்ட சாதாரண சாமானிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களுக்கு ரிசர்வேஷனுக்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இடஒதுக்கீட்டிற்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவ கல்லூரிகளை இந்த தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தா அந்த கல்லூரிகள்ல நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாத ஒரு நிலையை நீட்ட கொண்டு வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ப புதிய கல்விக் கொள்கையில எந்த பிஏ எக்ஸாமாவா இருக்கட்டும், பிகாமா இருக்கட்டும், எதை படிக்கணும்னாலும் நுழைவு தேர்வை கொண்டு வருவதுதான் அவர்கள் திட்டம். நம்ம வீட்டு பிள்ளைங்க போய் படிக்க கூடாது, இதுதான் அவர்கள் பெரும்பான்மை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகம். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்துக்கள்னா மேல்ஜாதி என்று சொல்லக்கூடிய சிலரை மட்டுமே அவர்கள் குறிக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு, விவசாயிகள் இன்னைக்கு டெல்லியில போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஹிந்துக்கள் இல்லையா? இந்த நாட்டு மக்கள் இல்லையா? 3 சட்டங்களை கொண்டு வந்தீங்க, அந்த குளிர்ல மழையில வெயில்ல 1 ஆண்டு விவசாய மக்கள் போராடினார்கள். சிஏஏ கொண்டு வந்தீங்க, மக்கள் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போராடினார்கள். தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தீர்கள்,
தொழிலாளர்கள் எல்லா இடங்களிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்து மக்கள் இல்லையா? இதெல்லாம் பெரும்பான்மை மக்கள் இல்லையா? இப்படி பெரும்பான்மை பெரும்பான்மை என்று சொல்லி பெண்களுக்கு எதிரான சட்டங்கள், ஒரு உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு திரிப்பை வேற யாரும் பண்ண முடியாது. பெண்களுக்கு இடஒதுக்கீட்டு மசோதாவை நாங்க கொண்டு வந்துட்டோம் நாங்க. ஆனா அந்த மசோதா எப்ப வரும், என்னைக்கு அது நிஜமாகும்னு யாராலையும் அந்த உலகத்துல சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களுக்கான, உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல்ல அமைப்புகள்ல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருக்கு. அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் அரசு வேலைகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள். இன்று அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதை அதிகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆனா இவங்க கொண்டு வந்த இடஒதுக்கீடு எப்படின்னா, முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்களாம், அதுக்கப்புறம் எல்லா தொகுதியும் வரையறை மறுவரையறை செய்வார்கள், அதற்கு பிறகு அந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு வரும். மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது சாதாரண விஷயமா? நீங்க எப்ப ஆரம்பிப்பீங்க எப்ப முடிப்பீங்கன்னு தெரியாது. அதுக்கு பிறகு மறு வரையறை கொண்டு வரும்போது எல்லா மாநிலங்களும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கும், வழக்கு தொடுக்கும். அதனால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய, மக்களை ஏமாற்றி விடலாம், இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளை சகோதரர்களை ஏமாற்றி விடலாம் என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் சேர்த்தா வர அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை விட 3 மடங்கு அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக. அத அங்க இருக்கக்கூடிய கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து அது தவறு, இந்த சட்டம் செல்லாது என்று அவர்கள் அறிவித்த பிறகு இன்னைக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் யார் யார் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு நாங்க வெளியில சொல்ல மாட்டோம் அப்படின்னு கொண்டு போய் ஒரு அஃபிடவிட்டா அங்க போட்டிருக்காங்க. அப்ப மடியில கனம் இருப்பதால் தானே இந்த பயம். அப்ப இது பேர் ஊழல் இல்லையா? ஊழலை சட்டமாக்கிட்டீங்கன்னா ஊழல் இல்லையா? இப்படி ஊழலுக்கு புதிய வழிமுறைகளை, பாடங்களை, சட்டங்களை சொல்லித்தரக்கூடிய ஆட்சிதான் பாஜக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணம் மதிப்பிழப்பு வந்த பிறகு எத்தனை சிறு குறு தொழில்கள் முடங்கியது, எத்தனை பேர் அந்த இண்டஸ்ட்ரீஸ பண முதலீடு செய்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு முதலீடுகள் செய்து உருவாக்கிய அந்த தொழில்களை எல்லாம் நடத்த முடியாமல் மூடிவிட்டு சென்றார்கள். அவங்களுக்கு கை தூக்கி விட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், உதவி கரம் நீட்ட வேண்டும் ஒரு அரசு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆட்சி என்ன செய்யுதுன்னா, ஜிஎஸ்டியை கொண்டு வந்து பழைய பாக்கி புது பாக்கி அவங்களுக்கு தெரிஞ்ச பாக்கி தெரியாத பாக்கின்னு என்னென்னவோ கதைகளை சொல்லி இன்று ஒவ்வொருவரும், அது தொழில் முனைவோராக இருக்கட்டும் இல்லைன்னா ஜவுளி தொழிலில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், 5% ஜிஎஸ்டி என்று அந்த தொழிலை எல்லாம் மூட வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ், சிறு குறு தொழில்கள், இதையெல்லாம் முடக்கக்கூடிய நிலையிலே, யாரும் வியாபாரத்தை செய்ய முடியாத நிலையிலே, வேலை வாய்ப்புகள், அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்திருப்பதுதான் இவர்களுக்கு தெரிஞ்ச ஆட்சி. ஆனா கேட்டா சொல்லுவாங்க, இந்த நாட்டுடைய வருமானம், தனிநபர் வருமானம் அதிகரித்திருக்கு. எப்படி போடுவாங்க அது? எல்லாருடைய வருமானத்தையும் கணக்கில் எடுத்து அதை டிவைட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோன்னு சொல்லி அதிகரிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. யாருடைய வருமானம் உண்மையில அதிகரிச்சிருக்கு? அதானி அம்பானி. அதை விட ஒருத்தங்களுக்கு வருமானம் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. எலக்ட்ரல் பாண்ட்ஸ்
தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு ஒரு புது சட்டத்தை இங்க ஒருத்தர் இருக்காருல்ல ஊர்ல பிஜேபியில, அவர் சொல்லிட்டு இருக்காரு எங்களுக்கு ஊழலே என்னன்னு தெரியாது, மற்ற கட்சிகள் திராவிட கட்சிகள் தான் ஊழல் கட்சிகள்னு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் என்னன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தான், தேர்தல் பத்திரங்கள். அதை சட்டமாக்கி யார் பணம் எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் சேர்த்தா வர அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை விட 3 மடங்கு அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக. அத அங்க இருக்கக்கூடிய கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து அது தவறு, இந்த சட்டம் செல்லாது என்று அவர்கள் அறிவித்த பிறகு இன்னைக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் யார் யார் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு நாங்க வெளியில சொல்ல மாட்டோம் அப்படின்னு கொண்டு போய் ஒரு அஃபிடவிட்டாங்க போட்டிருக்காங்க. மக்களை பிரிவுபடுத்தி பிளவுபடுத்தி பார்க்கக்கூடியவர்களுக்கு இடம் இல்லை என்ப பாடத்தை அவர்களுக்கு சொல்லி தாருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.